சமணங்கள் போட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்றதோட அருமையும் அர்த்தமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம டைனிங் டேபிள்லேயோ இல்லை சோஃபாலேயோ கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்ருக்க மாட்டோம். இத்தனைக்கும் உணவுகளை தேர்ந்தெடுத்து தான் சாப்பிட்றோம். ஆனாலும் உடல் உபாதைகள் வர்றதுக்கு முக்கிய காரணம் தரையில் அமராமல் கண்டபடி அமர்ந்து சாப்பிட்ற முறையினால்தான். அதே மாதிரி தரையில் அமர்வதும் ஒரு வித யோகா மாதிரி. செங்குத்தாக முதுகு தண்டு நிமிர்ந்து நிற்க கால்களும் தொடைகளும் எவ்வளவு விரிவான இடத்த அடைக்க முடியுமோ அப்படி அடைச்சுக்கிற மாதிரி அமர்ந்திருப்போம். இந்த சப்னம் விட்டு சாப்பிட்றதுல பலன்கள் எக்கச்சக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தரையில் அமர்ந்து சாப்பிடும்போது இயல்பாகவே முன்பக்கமாகவும் வளைஞ்சும் உணவை விழுங்கும் போது நிமிர்ந்தும் சாப்பிடுவோம். இப்படி முன்னும் பின்னும் அசைகிறதுனால அடிவயிற்றில் உள்ள தசைகளோட இயக்கம் சிறப்பாக இருக்கும். தரையில் உட்காந்து சாப்பிடும்போது கவனம் எங்கும் சிதறாமல் உணவின் மீதும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவின் மீது மட்டுமே இருக்கும். வயிறு நிறைஞ்சது அப்படிங்கிற உணர்வை மூளைக்கும் வயிற்றுக்கும் சிக்னல் கொடுக்கறதுக்கு போதுமான அவகாசம் கிடைக்கும். அளவு தெரியாம அதிகமா சாப்பிட மாட்டோம். இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். தரையில அமர்வது சற்று கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கால்கள் மரத்து போனது மாதிரி இருக்கும். கால் நரம்புகளோட வலிமையின்மை தான் இதுக்கு முக்கிய காரணம். நரம்புகள் வலிமையா இருந்துச்சுன்னு சொன்னா ரத்த ஓட்டத்துல தடை ஏற்படுறதில்லை. எவ்வளவு மடங்கினாலும் பொதுவாகவே ரத்த ஓட்டம் உடம்போட கீழ்ப்பகுதிக்கு செல்லும். நரம்புகள் வலிமை பெற பெரியவர்கள் பரிஞ்சுரைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா பத்மாசனம் அப்படின்னு சொல்ற யோகா. இதை நம்ம அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தரையில் அமர்ந்து சமணங்கள் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நோயின்றி நீண்ட நாள் வாழ்றதுக்கு உதவும். தரையில் கால்களை அடக்கி தோள்களை நிமிர்த்தி உட்காரும் போது நம்ம முதுகு தண்டு வலுப்பெறுது. இது இடுப்பு வழியால் அவதிப்படுறவங்களுக்கும் சிறந்த தீர்வு தரும். அதனால டைனிங் டேபிள் சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக தரையில் உட்காந்து சாப்பிட்றத ஒரு பழக்கப்படுத்திக்கணும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கம்பல்சரி பண்ணி கொடுக்கணும். ஸ்கூலில் கூட இந்த மாதிரியெல்லாம் டீச்சர்ஸ் வந்து சொல்லி அவங்கள தரையில் உட்காந்து சாப்பிட வச்சாங்கன்னா ரொம்பவுமே நல்லது. பட் ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற டைம் ஆகும். அவங்கள வந்துட்டு சமணங்கால் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வலியுறுத்தணும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.